நம்ம கேஜிஎஃப் மூவில பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே போய் ராக்கி பாய் ஒரு சம்பவம் பண்ற மாதிரி ஒரு சீன் பார்த்திருப்போம். ஒரு கவர்மெண்டோட அவ்வளவு செக்யூரிட்டியும் தாண்டி பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே போய் கொலை பண்றதுங்கிறது நடக்கிற காரியமான உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இது ஒரு மூவி தான், ஆனா இது ரியல் லைஃப்ல ஒருத்தர் பண்ணிருக்காரு. அவர் கொலம்பியாவில் உள்ள ஒரு ட்ரக் டீலர் தான். இவர் அமெரிக்காக்கு டன் கணக்கில் ட்ரக்ஸை வித்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருந்திருக்காரு. இதனால அமெரிக்காவோட பொருளாதாரமே குறைய ஆரம்பிச்சிருக்கு. கொலம்பியன் கவர்மெண்டால இவரை பிடிக்க முடியல. அதனால அமெரிக்கன் கவர்மெண்ட் இவரை நாங்களே பிடிச்சிக்கிறோம்னு கொலம்பியன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுக்கான மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த சம்பவம் நடக்கும். அதை பண்ணது வேற யாரும் இல்ல, ட்ரக் லார்டு பாப்லோ எஸ்கோபர் தான். He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. Monster. I got what they want.